கோவையில் அந்தரத்தில் பறந்து காட்டிய இளம் மேஜிக் கலைஞர் ஒருவரின் சாகசம் வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. லாஜிக்கை உடைப்பதே மேஜிக் என்பதை நிரூபிக்கும் அந்த நம்ப முடியாத ஆச்சரிய அனுபவம் நிச்சயம் உங்களையும் பிரமிக்க வைக்கும். பறந்து விரிந்த நீல வானம், அதில் அசைந்து மேலேறும் சிறு புள்ளி, அது பறவையல்ல, நம்முடன் பேசி பழகும் ஒரு மனிதன்தான் என தெரிந்ததும் அண்ணாந்து பார்த்த கோவை மக்கள் அசந்துதான் போய்விட்டனர். ஒண்டிப்புதூர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் பிரபு என்ற மேஜிக் சாகச கலைஞர் கோவையின் பிரபல வணிக வளாகம் ஒன்றில் பொதுமக்கள் மத்தியிலிருந்து மெல்ல மெல்ல மேலெழும்பி பறக்கும் வீடியோதான் சமூக வலைதளங்களில் இப்போது ஹாட் டாபிக். விக்னேஷ் பறந்து காட்டியது ஒரு சில அடிகள் உயரமல்ல, 120 அடி உயரம் என்பது வெளிநாட்டு மேஜிக் கலைஞர்களே ஆச்சரியத்தில் விசாரிக்கும் அம்சம். உலக புகழ்பெற்ற சில மேஜிஷியன்கள் போல கயிறு அல்லது கம்பிகளை கொண்டு பறந்தபடி கேமராவின் ஒரு பக்க கோணத்தில் மட்டும் காட்டாமல் 360 டிகிரி கோணத்தில் பறந்து காட்டியது விக்னேஷ் செய்த சாகசத்தின் இன்னொரு சிறப்பு. நேரில் இதை பார்த்த பலருக்கு அது ஏற்படுத்திய பிரமிப்பு விலகவே இல்லை. எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல, எப்படி நான் நிஜமாலே ஒரு கால் தான் பாத்துட்டு இருந்தேன், அப்படியே மேல ஏறிட்டேன், நம்பவே முடியல, சத்தியமா நான் நம்ப முடியல, இம்பாசிபிள், அன்பிலீவபிள், நோ வேர்ட்ஸ் டு சே. இந்த மாதிரி லைவ் வந்து நான் வந்து எந்த ஒரு மேஜிக் ஷோலையும் பார்க்கல. உண்மையிலே விக்னேஷ் வந்து அவர் பண்ணது ஒரு பெரிய ரிஸ்க் தான். நாங்கள் கூட இந்த ட்ரிக்குன்னு தான் நினச்சோம், நிஜமாக பறந்துட்டாரு, சூப்பராக இருந்தது, சான்ஸே இல்லை, அன்பிலீவபிள். மாலுக்கு மேலே அந்த பில்டிங்கு மேலே அவ்வளவு உயரத்தில் ஒருத்தர் பறந்து வர்றாரு, அதுவும் மேஜிக் பண்ணுறாரா என்ன பண்ணாருன்னு தெரியல, அப்படியே மெதுவாக இறங்கி அவங்களுக்கு நடந்து போயிட்டார். பறந்து காட்ட 10 ஆண்டு காலம் பயிற்சி எடுத்த விக்னேஷ் அறிவியல் பூர்வமாகவும் மனப்பயிற்சி மூலமாகவுமே இது சாத்தியமானது என்கிறார். தாம் கடவுளோ பேயோ அல்ல, சாதாரண மனிதன்தான் என்று சிரித்தபடி கூறும் அவருக்கு சாகசத்தை முடித்து கீழே இறங்கிய போது இரத்த அழுத்தம் 70 குறைந்திருந்ததாம். இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கவும் நம்பிக்கையோடு அணுகினால் எதுவும் சாத்தியம்தான் என வெளிப்படுத்தவுமே பறந்து காட்டியதாக விளக்கம் அளிக்கிறார் விக்னேஷ். எனக்கு தெரிஞ்ச விஷயம் மேஜிக், அதனால மேஜிக் மூலமா ஒரு நல்ல விஷயங்கள் ஆகும் அப்படின்னா அது எதாக இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணேன், எந்த விதமான நோக்கமும் கிடையாது, உங்களை என்டர்டெயின் பண்ணணும், இந்தியா ஒரு நல்ல இடத்துல காட்டணுன்றதே என்னுடைய நோக்கம். இப்போ வந்து கேரளா ஃப்ளட்ஸ் அந்த மாதிரி வந்து ரொம்ப டிசாஸ்டர் சந்திச்சுட்டு இருக்கோம் நம்ம, இந்த நதிநீர் வந்து சேர்க்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஒரு பாசிட்டிவாக எல்லாருமே நம்ம நாட்டில் நினைச்சோம்னா அது வந்து நடக்கும்ன்றதை கன்வே பண்ணுறதுக்கு தான் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் எல்லாருக்கும் வேணுன்றதை வந்து இந்த மெசேஜா சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு வந்து செய்யப்பட்டதுங்க. ஒரு வருட காலமாக முழு வீடியோவை வெளியிடாமல் இருந்த விக்னேஷ் அண்மையில் அதை வெளியிட்ட ஒரு சில மணி நேரங்களிலேயே 3 கோடி பார்வையாளர்களை ஈர்த்துள்ளது. இதேபோல் 400 மேற்பட்ட சாகசங்களை கைவசம் வைத்திருக்கும் அவர் உடல் நலம் கருதி இனி 120 அடி உயரத்துக்கு பறந்து காட்ட மாட்டேன் என்று அறிவித்துள்ளார். இது ஒருபுறம் இருக்க, புவியீர்ப்பு விசையை மீறி தானாக பறப்பது சாத்தியமில்லை என விஞ்ஞானிகள் சொல்வதால் விக்னேஷ் ஒரு பறவையான ரகசியம் விடை தெரியா கேள்வியாகவே நீடிக்கிறது.